லெவன்த்து மேக்ஸு எக்ஸசைஸ் 9.32 தான் இப்போ பார்க்க போகிறோம். எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, 1 பிளஸ் சைனஸ், பவரில் 2 கொசிக்கனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்காது, லிமிட் வேல்யூவே கிடைக்காது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, சைனக்ஸை 1/y எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சைனக்ஸை 1/y எடுத்தோன்னா இங்கே பாருங்கள் என்ன நம்மளுக்கு தேவை, சைனக்ஸ் தேவை, இங்கே கொசிக்கனக்ஸ் தேவை. இப்போ கொசிக்கனக்ஸுங்கிறது என்னது, 1/sinx. அப்போ எக்ஸ் சைனஸுங்கிறது 1/y இருந்ததுன்னா, ஒய்யாக இருந்ததுன்னா அது ரிஸ்பெக்ட் எடுத்தா வந்துடும், ஒய் கிடச்சிரும். அப்போ கொசிக்கனக்ஸ் என்ன வேல்யூ, ஒய்யே. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, லிமிட் எதுக்கு, எக்ஸ் வந்து 0 அப்ரோச் பண்ணும்போது இந்த ஒய் எதுக்கு அப்ரோச் பண்ணுதுன்னு பார்க்கும். இப்போ எக்ஸ் வந்து 0 அப்ரோச் பண்ணது என்ன ஆகிடும், சைன் 0 என்னது 0 வந்துடும். அப்போ 1/yங்கிறது 0 இருந்ததுன்னா ஒய் என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டிவாக இருக்கும். அப்போ எக்ஸ் டென்ஸ் டு 0 இருந்ததுன்னா என்னது, ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வந்து அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த லிமிட் வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம், லிமிட் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே இருக்க வேல்யூ என்னது, 1 பிளஸ் சைன் எக்ஸா. அப்போ 1 பிளஸ் 1/y ஹோல் பவர் 2 இன்ட்டு கொசிக்கனெக்ஸா, கொசிக்கனெக்ஸ்க்கு என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, ஒய் கிடச்சிருக்கு. ஸோ 2y நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் கே பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ்னா தான் என்ன தெரியும், இ பவர் கேன்னு தெரியும். இங்கே பாருங்க 1/y பவரில் என்ன வரணும், அப்போ ஒய்னு கிடைக்கும். அதனால அந்த 2 மட்டும் மேலே எழுதிக்கிறோம். இப்போ லிமிட் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் 1/y பவர் ஒய் ஹோல் பவர் 2. அப்போ இதோட வேல்யூ என்னது, இ, அங்கே ஒரு 2 இருக்கா, ஸோ இ ஸ்கொயர். ஸோ தி ஆன்சர் இஸ் இ ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 9.33. இப்படி எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பிளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் எக்ஸ், இதான் நம்ம ஃபைன் அவுட் பண்ணோம். ஆனால் இதை பார்த்தா ஒரு மார்க்கு பாருங்கள், ஆனால் லிமிட் வேல்யூ வந்து எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலேட்டாக நம்மளுக்கு தெரிய ஃபார்முலா என்னது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் கே பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ்னா என்னது, இ பவர் கேன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு, இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் பிளஸ் 2ங்கிறத எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம், எக்ஸ் பிளஸ் 4 மைனஸ் 2 எழுதலாம். டினாமினேட்டர் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. இப்போ மேலே இருக்கிற பவரை எக்ஸையும் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம்னா, 2 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 2. ஏன்னா இங்கே கீழே இருக்கிற பவர், இங்கே கீழே இருக்கிறது தான் பவர்லையும் வரணும், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 என்ன ஆகிடும், 1 ஆயிடும். பிளஸ் 4/x-2 கிடைச்சிரும். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 2 இருக்கா. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி வருதா பாருங்கள். இப்போ ஒய்யங்கிறது என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் மைனஸ் 2 எடுத்துக்கிறோம். ஒய்யங்கிறது என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் மைனஸ் 2. அப்போ லிமிட் எப்படி அப்ரோச் ஆகுறது, சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டுனா ஒய் என்னது, இதுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி மைனஸ் 2 இன்ஃபினிட்டி தான். அப்போ ஒய்யும் எதுக்கு போவோம், இன்ஃபினிட்டிக்கு போவோம். ஸோ சேஞ்ச் பண்ணி எழுதலாம் பாருங்கள், ஒய்யுக்கு சேஞ்ச் பண்ணி. அப்போ லிமிட் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் 4/y, எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா, இப்போ ஒய் பிளஸ் 2 கிடைச்சிருது. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, ஒய் பிளஸ் 2 இருக்கா, பேஸ் வந்து 1 இருக்குது. அப்போ இதை எப்படி ஸ்பிட் பண்ணி எழுதலாம், 2 டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பிட் பண்ணி எழுதலாமா. இப்போ 1 பிளஸ் 4/y பவர் ஒய் இன்ட்டு 1 பிளஸ் 4/y பவர் 2. இப்போ இதுக்கு தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ரெண்டு லிமிட் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஸோ ஸ்பிட் பண்ணி எழுதலாம். லிமிட் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் 4/y பவர் ஒய் இன்ட்டு லிமிட் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் 4/y பவர் 2. இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், இ பவர் 4. இது என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா, 4/yங்கிறது இன்ஃபினிட்டிவ் அப்ரோச் பண்ணுதா, அப்போ 4/yங்கிறது 0 அப்ரோச் பண்ணும், 0 போயிடும். அப்போ 1 ஸ்கொயர் மட்டும் வரும். அப்போ 1 ஸ்கொயர் வேல்யூ என்னது, 1. ஸோ தி ஆன்சர் இஸ் இ பவர் 4.